நான் உங்களை நேரத்துக்கு வந்து பார்க்கும்போது பதட்டத்தோட தான் பேசினேன். அது வந்து எனக்கு என்னைக்குமே இருக்கு. யாருக்கும் யாராச்சும் ஒரு பெரியவங்களை பார்த்தா பதட்டமாவே இருக்கு. இது வந்து என்ன மனம் இல்லைன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல வர வேண்டியது சொல்ல முடியல. நிறைய விஷயங்களை என்னால பகிர்ந்துக்கும், அதாவது பிசினஸ் விஷயமாவே இருக்கட்டும், எனக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்னோட விஷயங்களை தான் திணிக்கணுங்கிறதுக்காக நான் பேச வரல, என்னோட விஷயங்களை சொல்லி ஆகும் அப்படிங்கறதுல தெளிவா என்னால பேச முடிய மாட்டேன்னு ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பதக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உங்கள்ட்ட பேசுறத. இதுல வந்து இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. இது என்னோட காம்ப்ளெக்ஸா இல்லாட்டி இதை இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? அதாவது இப்பவுமே நீங்க உங்களை பாக்குறத விட்டுட்டு செயலை பாக்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே இது தானே தனிஷான சரி பண்ணிவிடுக்கும். நீங்க வந்து உங்க பதட்டத்தை நீங்க எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாரை பார்க்கணுமோ அவங்கள பாத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரிலேட்டடான எனர்ஜி ரிலேட்டடான எமோஷன் உங்ககிட்ட இருந்து வரும். இப்ப நீங்க உங்க பதட்டத்தை எட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன பதட்டம் வரும்? இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து அவரு கல்கத்தாவில் அவர் வந்து ஒரு பாதிரியாருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பிரிஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு டெய்லி வேலை என்னன்னு சொல்லி டெய்லி பிரசங்கம் பண்ணணும், மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணணும். இப்போ மைக் எடுத்தானா கைகாலெல்லாம் உதர ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு. அப்போ அவருக்கு அந்த எப்படிடா பிரசங்கம் பண்றதுன்னு சொல்லி அவருக்கு எங்க எல்லாமே தலாயிருந்திருக்கிறாரு. பிறகு யூடியூப்ல நம்ம ப்ரோக்ராம் ஏதோ பார்த்துட்டு பார்த்த நிமிஷத்துல இருந்தே அவர் அந்த கைகால் உதறலாம் தன்னாலே நின்று போச்சு, அரெஸ்ட் ஆயிட்டு பிரச்சனை இல்லாமல் போயிட்டாரு. பிறகு அது கூட என்ன பாக்குறதுக்கு வந்திருந்தார், வந்து பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டுன்னு சொல்ல வந்தாரு. அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோம்னா நீங்க அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ண பிரச்சனையை எட்டி பார்க்க வேண்டாம். பிரச்சனை வந்து சரி உங்க இயல்புல அது ஒரு இயல்பா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது உங்களை பொறுத்தல அது ஒரு இயற்கையானதுன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுவே அதை சரி பண்ணி போறீங்க. அதுல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தேர்வு வைக்கிறீங்க. தேர்வு வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆண்டு இறுதி தேர்வுன்னு சொல்லுவோமே. அப்ப அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்க வந்து இப்ப கடைசியில் அந்த ஆன்சர் பேப்பரை வேல்யூ பண்ணும்பொழுது ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் கொடுக்குறீங்க. அப்ப பாஸ் மார்க் கொடுத்தவங்க எல்லாம் எங்க போவாங்க? அடுத்த கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க, அவங்க எங்க போவாங்க? உங்களோட தங்கிக்கிடுவாங்க. இப்ப அதே மாதிரிதான் என்ன சொல்லிச்சோம்னா நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானதுதான் சொல்லிச்சோம்னா அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்கற மாதிரி அது உங்களோட போயிடும். நீங்க அது சரியில்லைன்னு சொல்லி நீங்க அதை ஃபெயில் பண்ணீங்கன்னா உங்களோட உட்காந்துருக்கும். அதனால நீங்க வந்து எல்லா எமோஷனுமே இயற்கையானதுதான். உங்களுக்கு ஒரு சில இயல்புகள் இருக்கலாம், அந்த இயல்புல இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியதுதான் சொல்லி அதுக்கு நீங்க வந்து நேச்சுரலிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்கற மாதிரி அது சீக்கிரம் உங்களோட போயிடும். நீங்க சரியில்லைன்னு சொல்லி நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட உட்காந்து சரியாகிற வரைக்கும் நான் புக் மாட்டேன் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து எல்லாமே இயற்கை தான், நேச்சுரல் தானே விட்டுருங்க. குழந்தை பருவம் 10-15 வயது வரைக்கும் அந்த நான் என்ற ஆகும் ஆகும் அந்த இது இல்லை சார். இப்போ குழந்தைங்க அது தாண்ட உடனே நான் என்ற எல்லாத்தையும் வந்துட்டு குடும்பம் ஒரு ரோடா இருக்கும் ஆபீஸா இருக்கும் எல்லாம் அந்த வந்துடுது. இப்போ ஒரு கோயிலுக்கு போறதும் சர்ச்சி இல்ல இந்த மாதிரி இடத்துல வர வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு வரது தானா வந்துடுது. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன சார் யாராவது வருப்பாங்க? அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% கிடையாது. பேருக்குதான் ஒரு கோயிலுக்கு சர்ச்சிக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க தவிர, ஆனா வந்து 95% தான் ஃபாலோ பண்றாங்க. மீது வந்து யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. போனா வீட்டுல போனா அந்த தானன்ற ஆணவம் நான்ன்றாங்க. ஆனா வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொத்து படிக்கி படிப்பச்சு சொத்து எல்லாம் சம்பாதிச்சு கூட்டி எல்லாம் இது பண்ணாலும் இவங்களால ஒண்ணு சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. ஆனா பண்ணது எல்லாம் பேரண்ட்ஸ் தான் ஒரு இந்த எல்லா இடத்துலயுமே. ஆனா வந்து அவங்க வந்து தானோட ஆணவத்தால வந்து அதை உணர மாட்டாங்க. ஆனா பேருக்கு வந்து கோயில் டெய்லி போறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மத்திய எல்லாம் போறாங்க. ஆனா வந்து அந்த இடத்துல மட்டும் அந்த ஆணவம் திமுறு வந்து அடங்கிருக்கு. மீதி இடத்துல வந்து ஆணவம் வந்தது. ஒரு ரோட்ல போனாலும் யாரும் விட்டுக்குள்ள இது கிடையாது. இப்ப இங்க கூட பேச்சு எனக்கே சில நேரத்தில் வருது. ஆனா 20% வரல. 20% நான் ஃபாலோ பண்றேன். ஆனா நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த நாம் நான் இந்த ஆணவம் திமுறு வந்ததுல இன்னைக்கு வந்து வீட்லயும் சரி ரோட்லயும் சரி ஆபீஸா இருக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஆணவம் வந்து தலைவிரிச்சு ஆடிதான் வந்து இன்னைக்கு நடிப்பீடுல ஒரு பொருளை வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் நிறைய பேர். அது வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு இன்னைக்கு 1 லட்சம் வெளியிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன வாயிலா தீவனை வந்து நல்லா கவனிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு 1 லட்சமோ ஒரு 50,000 சுத்த வச்சுக்கோ நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி இது வந்து நடிச்சுட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு
அதை எப்படி வாழணும், எப்படி அந்த மனசு வந்து நம்ம எவ்வளவு தான் ஒரு 1000 கோடி 500 கோடி ஒரு 1 லட்சம் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம வந்து மனசு கண்ட்ரோல் எடுத்து எப்படி வாழணும், எப்படி எடுத்து நம்ம பேட்டரி லோன் காட்டும் அப்படி இருக்கணும்னு எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணும் சார்? இது அதை கொஞ்சம் நிறைய பேர் அப்படி இல்லை சார், நான் நிறைய பார்த்தேன், இல்லை எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், கடி புதுக்கா சார் நிறைய இது நீங்கள் பண்ணிக்கிறோம் சார், நிறைய ஒரு 50% அவ்வளோதான், ஒரு 60% இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை வந்து எதையாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குதா? இல்லை சார். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாலே நீங்கள் குழந்தை இல்லைங்கிறத புரிவு பண்ணிடுறீங்க. அதாவது என்னன்னா குழந்தை தன்மைன்னு சொல்றதே வந்து நீங்க உங்களை ஃப்ரீயா விடுறது தான். உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க செயல்ல உங்க நீங்க உங்க கண்ட்ரோல் பண்றது ரெகுலேட் பண்றது எல்லாம் நீங்க வெளியே காட்டுங்க. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ற வேலையை விட்டுருங்க. உங்களை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க வந்து உங்களை குற்றம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காதுங்க. உங்களை நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு வந்து தேவையானது வரலாம், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம். எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி, எந்த எமோஷன் வந்தாலும் சரி, உங்களை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. நீங்க உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க உங்களை விட்டுட்டீங்கிறக்க அது அப்படியே இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. நீங்க உங்களை விட்டா தான் அது சரியாகும். அந்த இன்னோசன் ஸ்டேட்ல தான் அந்த நேரத்துக்கு வந்து எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சில நேரத்துல. நீங்க கண்ட்ரோல் பண்ணணுங்கிற வார்த்தையே தப்பு. நான்ங்கிறதை கூட வச்சுக்கிடுங்க. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்தளவுல நீங்க உங்க சுதந்திரமா விட்டுருங்க. வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே 5 பேர் தான், 5 பேருக்குள்ளேயே வந்து ஒரு இது வருது. அது முதுமே மட்டும் வெளியில வந்துட்டு வீட்டுல வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்ன்றது அப்ப கூட அந்த நாங்க வந்து இப்ப வெளியில வந்து பப்ளிக்ல ரோட்டுக்கு வெளியில வந்து இங்க வந்து இது பண்ண முடியும், உங்களால எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அந்த நான் இல்ல, நான் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போகணும், சித்தனுக்கு திறமை எனக்கு வரும் அப்படின்னு. நீங்க வந்து புறத்தை பொறுத்த அளவுல, செயல்களை பொறுத்த அளவுல ஒரு ஒழுங்கு வேணும்னுட்டு நீங்க ஒரு நினைப்பு நினைச்சீங்கன்னு அந்த எண்ணமே உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை குழம்பும். அதுக்கு அந்த ஒரு இன்டென்ஷனையோ ஒரு ஆற்றலையோ குழம்பும். நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க. நீங்க அகத்தை எப்படி எடுத்துக்கணும்ங்கிறத பிரிச்சுக்கிடுங்க. புறத்துல என்ன பண்ணணும்ங்கறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஏதாவது ஒரு தியானம் பண்ணா அந்த கண்ட்ரோல் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது சொல்லணும் சொல்லணுமா, அந்த மாதிரி சில பேருக்கு சொல்ற நினைக்கிறதா இல்ல எப்படி? இல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னாலுமே நீங்க உங்களை சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியல. உங்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்க என்னதாவது பண்ணினீங்கன்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களை நீங்க ஒரு எதையோ ஒண்ணு மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான் அது. நீங்க உங்களை மாற்றுறதுக்கு முயற்சியே பண்ணாதுங்க. உங்களை நீங்க சுதந்திரமா விடுறதுக்கு கத்துக்கிடுங்க. இல்ல உங்களுக்கு தியானம் பண்றதுல ஆர்வம் இருக்குன்னா அது பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் முக்கியமா என்னன்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கணும். உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க தெரிஞ்சுட்டு நீங்க இருந்தோம்னா நீங்க சூழ்நிலைகளுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டியது. சூழ்நிலைகள் வந்து எப்படி செயல்படணுங்கிற ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர்றது பாருங்க. உங்களுக்கு நீங்க வந்து ஒழுங்குபடுத்தாதுங்க. உங்களை ஒழுங்குபடுத்தவே படுத்தாதுங்க. உங்களை வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. சூழ்நிலையை முடிஞ்ச அளவு ஒழுங்குபடுத்துங்க. அது